ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி. இப்போ இந்த குவாரண்டைன் பீரியடில் பார்த்தோம்னா நம்மவே வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், பல மொழிகளில் படம் பார்த்துருக்கோம், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் இதெல்லாமே வந்து இந்த குவாரண்டைன் பீரியட் நம்ம நிறையவே பார்த்தோம். இதெல்லாம் பாசிபிள் வந்து நம்மளோட மொபைல்லேயே வந்த ஆப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் பேர் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, ஓவர் த டாப். அதாவது டைரக்டாக இன்டர்நெட் மூலியமாக, கேபிள் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு வரதுனால இதுக்கு பேர் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வச்சாங்க. ரீசெண்டாக இதில் நம்ம ஒரு இஷ்யூ பார்த்தோம், எப்போவுமே வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இந்த ஓடிடி கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ்க்கும் எப்போவுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவங்களோட படம் வந்து ஓன்லி ஓடிடி அதில் ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மூவிஸ் இனிமேல் நாங்கள் பேன் பண்ணுவோம், அதாவது அவங்களோட அஸ் வெல் அஸ் அவங்க ஹஸ்பண்டோட மூவிஸ் இனிமேல் பேன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது புதுசு கிடையாது, இது ரொம்ப வருஷமாக இந்த சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர் வந்து விஸ்வரூபம் படம் ரிலீஸ் பண்ண வந்து ஓடிடிலையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லும் போது தியேட்டர் ஓனர்ஸ் இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. பட் இனிமே ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபியூச்சர் வந்து ஓடிடி நகரி நம்ம போயிட்டுருக்கோமா, இல்லை தியேட்டர்ஸ் வந்து இன்னும் அதுக்கான பிஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குமா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட பிஸ்னஸ் மாடலை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ காய்ஸ், இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு மூவி எடுத்ததுக்கப்புறம், ஸோ நம்ம டிவியில் பார்க்குறக்கோ இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம், அதாவது ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லப்படுற அமேசான் ப்ரைம் இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்குறக்கோ ரெண்டு விதமான ரைட்ஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ். ஸோ சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய லைட்ஸ். ஸோ ஜென்ரலாக சேட்டலைட் ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெர்பச்சுவிட்டி லைசன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த டிவி சேனலுக்கு வந்து அவங்க சேல் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் அவங்க சேனலில் அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெர்பச்சுவிட்டி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எப்படி அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டேர்ம்க்கு, அதாவது 3 வருஷமோ இல்லை 5 வருஷத்துக்கோ வந்து அவங்க கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் தான் அவங்க பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான் ப்ரைம் இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா மற்ற ஓடிடி சர்வீஸில் அவங்க வந்து அவங்க கண்டென்ட்டை போட முடியும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் திருப்பி ப்ரொடியூசருக்கே வந்துடும். ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு வந்து இன்னொரு முறை வந்து எந்த பிளாட்ஃபார்மை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இந்த ரீசன் மூலயமா நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போது அவங்களோட மூவிஸை வந்து இல்லைனா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மூவிஸை வந்து இதில் ரிலீஸ் பண்ணுறக்கு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் ஏன் வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு 10% ஆஃப் ரெவன்யூ தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20-30%க்கான அந்த மூவி பட்ஜெட் வந்து அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க டிஜிட்டல் ரைட்ஸ் மூலியமாக எடுத்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து படம் வாங்குறாங்களே அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அவ்வளோ வந்துட்டுருக்கு, ஏன்னா ஒரு மூவிக்கே அவங்க 20 கோடி 25 கோடி டாப் ஸ்டாரோட மூவியெல்லாம் வாங்குறாங்க. ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட டேட்டாவை எடுத்துப்போம். அதாவது 2016-17 அந்த பீரியடில் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இயர் 2017-18 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் 20 lakhs இருந்திருக்கு. ஸோ 2018-19 அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மடங்கு க்ரோ ஆகிட்டு 5.15 crores இருந்திருக்கு. இது ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 30 OTT பிளாட்ஃபார்ம் மேலே இப்போ இருக்குது ரீசெண்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து லோக்கலைசேஷன் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ். இந்தியா வந்து நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி நிறையா ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கான கண்டென்ட்டை வந்து சோர்ஸ் பண்ணி இவங்க பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒரே ரீசனாக இருக்கும். இந்த ஒரு ரீசன் அட்வான்டேஜாக வச்சுட்டு நிறையா மூவி ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாமே கூட இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துச்சு. இதை அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சேல் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆவரேஜாக 9600 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2018-19 1500-2000 மூவிஸ் வரைக்கும் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 34 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீசன்னால் நிறையா மூவிஸுக்கு வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்காம அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாமல் இல்லைனா 1-2 நாள் ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுனால இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க மூவிஸை சேல் பண்ணுறக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பிஸ்னஸோட ஃப்யூச்சர் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடியோ கேசட்ஸ், அதாவது மூவியோட ஆடியோ லான்ச் ஆகும்போது கேசட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தொழில்நுட்பம் முன்னேற்றங்கிறதுனால அது வந்து சிடிக்கு மாறிச்சு. இப்போ இன்னும் சிடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் லான்ச் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்குன்னு நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரி முடிஞ்சதுன்னு சொன்னோமா, கிடையவே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து இப்போ 3 ஆங்கிளில் பார்ப்போம்.
இப்போ ப்ரொடியூசர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1000 படங்கள் மேலே வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் கிடைக்குமான்னு கேட்டால் அவ்வளோ தியேட்டர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி ஒரு பிக் பட்ஜெட் மூவி வந்ததுன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 25 days வந்து அந்த ஸ்க்ரீன் ஆக்கிபை பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மேஜர் பூஸ்டாக இருந்தது. எங்கேயுமே ஸ்க்ரீன் கிடைக்காத இருந்தபோது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வழியாக வீடு வீடாக அவங்களுக்கு போய் தேடி வியூவர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது, பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஆனால் இதே இது இப்போ பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து அமேசான் ப்ரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ எவ்வளோ கொடுத்து வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இயர்லி பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்குது. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு 30 இல்லாட்டி 60 கழித்து தான் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து கன்சியூமர் ஆங்கிளில் பார்க்கலாம். அதாவது என்னை போல் இல்லாட்டி உங்களை போல் ஒரு கன்சியூமர் நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குறதுல ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன பெனிஃபிட் பார்ப்போம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தியேட்டரில் டிக்கெட்ஸ் ப்ரைஸுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் சீலிங் வச்சுருக்காங்க. அதாவது 120-150 மேலே டிக்கெட் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதே இது நீங்கள் மற்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்க, பெங்களூரோ மும்பையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 500-600 வரைக்கும் போகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு 2000 இல்லாட்டி 3000 செலவாகும். ஸ்நாக்ஸு, கார் பார்க்கிங் இல்லாட்டி 2-wheeler பார்க்கிங், அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்கான செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரு படத்துக்கு போயிட்டு வரதுக்கு 2000 இல்லாட்டி 3000 செலவாகும். ஸோ இது வந்து எல்லாத்துனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் கன்சியூமர்ஸுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய போனாக இருந்தது. இப்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அவங்க வீட்லேயே உட்காந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட படங்களை பார்க்கலாம். ஸோ அடுத்தது தியேட்டர் ஓனர்ஸ் ஆங்கிள். தியேட்டர் ஓனர்ஸ்லாம் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்ட்லோன் தியேட்டர்ஸ், அதாவது வெறும் தியேட்டர் மட்டும், 4-5 தியேட்டர் மட்டும். இன்னொன்று மல்டிப்ளெக்ஸ். மல்டிப்ளெக்ஸ் வந்து மால்ஸில் இருக்கிறது. ஸோ இதில் எது சர்வைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ். ஏன்னா இப்போ மல்டிப்ளெக்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக அவங்களுக்கு தராங்க. அதாவது ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், அது போக ஒரு டின்னர், இது நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேலே போய் மூவி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுனால அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி எப்போவுமே குறைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்டர்லோன் தியேட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து 600-700 நிறைய தியேட்டர்ஸ் 1000 எல்லாம் இருக்குது. ஆனால் இதே இது மல்டிப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமமே 150-200 இது வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக ஃபில் ஆயிடும். வேற 1000 ஃபில் ஆகிறதுக்கும் 100 ஃபில் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதனால தான் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே தான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மோட ஆரிஜினேஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே வந்து கோ எக்ஸிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி சுச்சுவேஷன் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் வந்து கம்மியாக இருந்தாலும் ரெவென்யூ வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இருக்கிற தியேட்டர்ஸ் விட மல்டிப்ளெக்ஸில் தான் ரெவென்யூ அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சர்லி இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். ஸோ ஓடிடி அண்ட் தியேட்டர்ஸ்க்குள்ளான ஏதாச்சும் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லாட்டி இத்தனை நாள் கழிச்சு தான் வந்து ஓடிடியில் வரணும் தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. டேக் கேர், பை.